எல்லாருக்கும் டூ சிக்கு மாமி. இன்னைக்கு வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூ மாம்ஸும் சரி, இல்லை உங்கள் டியூ டேட் நிறைஞ்சினாலும் சரி, நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்குற குவஸ்டினோட டாபிக் தான் இது. நீங்கள் என்ன பேபி ப்ராடக்ட் உங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். எனக்கும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது பார்த்தீங்கன்னா, என்னோட பேபி ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சூஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே ஐ எம் கோயிங் டு ரிவீல் ஆல் மை பேபி ப்ராடக்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என் சேனலில் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனாக பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு ஒவ்வொரு பேபி ஸ்கின்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் சில ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது கூட உங்கள் பேபிக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ட்ரையல் அண்ட் எரர், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணுவீங்க, பட் அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண நான் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆச்சுன்னா நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம். என்னோட மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட குவஸ்டின் எனக்கு இது தான், என்ன பேபி ப்ராடக்ட்ஸ் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு தான். இது என் பேபியோட ட்ராவல் கிட், அதுலேயும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே இதுவாக ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த பேஸ்கெட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், ஸோ தட் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமே இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேபி மாய்ஸ்சரிங் க்ரீம் வந்து பார்க்கலாம். மாய்ஸ்சரிங் ரொம்ப முக்கியம் பேபிக்கு. அவங்க ஸ்கின் வந்து ஸ்டார்டிங் டேஸில் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், அந்த டைம்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரிங் க்ரீம் யூஸ் பண்ணணும். ட்ரையாக இருக்கும் போது மட்டும் போட்டால் கூட போதும், டெய்லி போடணும்னு கூட அவசியம் இல்லை. பட் இது வந்து நான் வந்து டெய்லி பாத்திங்க அப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராண்ட் வந்து செபாமேட், இதோட பிஹெச் பார்த்திங்கன்னா 5.5 தான். ரொம்ப ஹெல்த்தி ஸ்கின்க்கான ஒரு பிஹெச் லெவல் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டரோட பிஹெச் கூட 7, இது 5.5 தான் இருக்குது. அதனால தான் இதை அவங்க லேபிள்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லே. இந்த பாடி லோஷன் வந்து 1 மந்த்லேருந்தே இந்த செபாமேட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் அப்ராடில் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி பாடி மில்க். நீங்கள் பேபி லோஷனே கூட யூஸ் பண்ணலாம், பட் பேபி பாடி மில்க் எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபியோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்தால் இது நல்ல மாய்ஸ்சரிங் பண்ணும், நல்ல சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ நான் இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன் என் பேபிக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேபியோட பவுடர். பவுடர் வந்து என்னை பொறுத்தவரை தேவையே இல்லை பேபிக்கு, அப்புறையே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கூட யோசிக்கலாம். பேபி பவுடர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ரீசன் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். அதோடய லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் பேபிக்கு பவுடர் யூஸ் பண்ணாமா வேணாமான்ட்டு. பட் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையா திட்டு வாங்க வேண்டியிருக்கும் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணாமல் போனால். என் பேரண்ட்ஸ் அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா திட்டினாங்க, பட் நான் வந்து பேபி பவுடர் யூஸ் பண்ணதே இல்லை என் பேபிக்கு. இதோட வேலையை மாய்ஸ்சரிங் க்ரீம் நல்லாவே பண்ணும். ஆனால் ஏன் இப்போ பேபி பவுடர் என்னோடய ட்ராவல் கிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, பேபி பிறந்ததுலேருந்து கண்டுபடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு திருஷ்டி போட்டு வைப்போம். அந்த காஜல் வந்து எப்பயுமே வந்து ஸ்மஜ் ஆகிடும் அவங்க லைட்டாக ஏதாவது பண்ணாலே. அந்த பிளேஸில் மட்டும் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் செபாமேடு தான். இந்த பவுடர் வந்து ஸ்டார்டிங் டேஸில் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாங்க, பிஃபோர் நான் வந்து அதை நிறுத்த சொல்கிற வரையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து என் பேபி ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோவாக இருந்தது, நல்லா ஷைனிங்காக இருந்தது. நான் டெலிவரிக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், பட் எனக்கு ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் என் பேபி ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணேன். செபாமேட் மட்டும் யூஸ் பண்ணல, மற்ற பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணேன். அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். செபாமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான், அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், பட் நல்ல ப்ராடக்ட். என்னால் அவ்வளோ ப்ரைஸை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஹிமாலயா ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஹிமாலயா ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் ஹிமாலயா தான். பட் நம்ம எல்லாருமே பேபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். தட் இஸ் த ரீசன் நான் செபாமேட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. ஹிமாலயாவில் வந்து நான் ப்ரிக்லி ஹீட் பேபி பவுடர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்து
பவுடர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி யூஸ் பண்ணது. ஹீட் ரேஷஸ் என் பேபிக்கு வந்தபோது இது நான் யூஸ் பண்ணேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. கொஞ்ச நாள்லேயே ஹீட் ரேஷஸ் போயிடுச்சு, அதனால் இதையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேபியோட மசாஜிங் ஆயில் டிசைட் பண்ணது தான். அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு மசாஜிங் ஆயிலுமே செட் ஆகலை. நான் ஆல்மோஸ்ட் ஆல் பிராண்ட்ஸுமே ட்ரை பண்ணிட்டேன். ஃபைனலி நான் வந்து இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் அவங்களுக்கு நல்லா செட் ஆச்சு. ஈவனும் இப்போ நிறைய பேர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூஸ் பண்ணலனா கூட இந்த பேபி ஆயில் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினோ பேபி ஆயில் யூஸ் பண்ணால் அது ரொம்ப காஸ்ட்லியாக, பட் அது என் பேபி ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. செகண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கோ. சிக்கோன்னு ரொம்ப நல்ல ப்ராண்ட், பட் ஆயிலில் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். காமா ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது, அந்த ப்ராண்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான். இப்போ நான் யூஸ் பண்ண எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் இருக்கும், பட் இது வந்து சீப்பர் தான் அதை கம்பேர் பண்ணும்போது. பட் இது என்னோட பேபிக்கு நல்லா செட் ஆச்சு, அதனால் நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்லி நம்ம நேச்சருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது மசாஜிங்க்கு. மசாஜிங் வந்து பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 1 இயர் வரையும் கண்டிப்பாக நீங்கள் மசாஜ் பண்ணியே ஆகணும். மசாஜிங்கான வீடியோ செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணப்புறம் நான் அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பேபி வந்து ஒடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எல்லா மெடிக்கல் ஃபார்மசியில் போய் கேட்டாலும் தருவாங்க, இப்போல்லாம் நிறையா ப்ரொஃபஷ்னல் ஸ்டோர்லேயே கிடைக்குது. இது எதுக்கு அப்படின்னா பேபி வந்து குளிக்கும் போது அவங்களோட அந்த தண்ணியில் வந்து இது 2-3 drops போட்டால் போதும். இதை நான் என் பேபி பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததில்லை. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து கோல்டு வராமல் இருக்கும். இதை நம்ம டெய்லி தண்ணியில் கலந்து குளிக்க ஊற்றணும்னா இது வந்து எனக்கும் நல்லாவே யூஸ் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேபி பிறந்தப்போ சீதலம் சொல்லுவாங்க, அப்போ எனக்கு நெக் பெயின்லாம் நிறையா இருந்தது. எந்த பெயின் ரிலீஃப் க்ரீமும் என்னால் யூஸ் பண்ண முடியல. நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அந்த டைமில் இதை தான் ஆக்சுவலி அப்ளை பண்ணி விட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செஞ்சிருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து நான் இதை வந்து என் பேபி குளிக்கிற லிக்விடில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை வந்து பேபி சின்ன குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் வந்து லெக்ஸில் நல்லா தடைய விடலாம், அண்ட் செஸ்டில் அவங்க முதுகில் நல்லா அப்ளை பண்ணி விடலாம். லைட்டாக 2-3 drops எடுத்து அப்ளை பண்ணால் போதும், பேபி கோல்டு வராது. அதுவும் வின்டர் சீசனாக இருந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர் ஆயில். பேபி ஹேர் ஆயில் வந்து நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான், எனக்கு இது வந்து ஆக்சுவலி என் பேபி பிறந்தப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறைய கிஃப்ட் வந்தது. அதில் இது யூஸ் பண்ணேன், லைக் 2 months நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இதில் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கலை. ஹேர் ஆயிலும் நான் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் மசாஜிங் அண்டு ஹேருக்குமே ரெண்டுமே நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மரச்செக்கு தேங்காய்னா இப்போ நிறைய அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் அது வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கோகோனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனையும் யூஸ் பண்ணலாம், நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேபி பாத்திங் எசென்ஷியல்ஸ் பார்ப்போம். பேபி பாத்திங் எசென்ஷியலில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப். சோப் வந்து நான் சின்ன பசங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதாவது ஒரு 5 months இருக்க பேபிஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். அண்டு ஃபார் மேக்கிங் சோப் அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இது வந்து செபாமேட். செபாமேட் சோப் வந்து நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி கொஞ்சம் அவங்க காம்ப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி, அவங்க கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சம் டார்க்கராக ஆரம்பித்தாங்க, அதனால் நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெடி பார். சாரி, எனக்கு இதோட ரேப்பர் இல்லை, பிங்க் கலரில் இருக்கும் டெடி பார். அதோட ஸ்பெல்லிங் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற சோப். ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேறு எந்த சோப்பு யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கோ பாடி வாஷ். இந்த சிக்கோ பாடி வாஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
இது வந்து நீங்க டப்ளியூ யூஸ் பண்ணிக்கலாம். இது பாடி வாஷ் இல்ல ஷாம்புவா, இது டியூல் பர்பஸ். நீங்க வந்து ஷாம்பு தனியா பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். லைக் நான் சொன்னல, ஸ்டார்டிங்ல சோப் யூஸ் பண்ணேன் என் பேபிக்கு, பட் அதை வந்து நான் ஒரு 1 வீக் கூட யூஸ் பண்ணல. சோப் எனக்கு பிடிக்கல, நான் அதனால எனக்கு ஏதாவது லிக்விட் தான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாவே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நல்லா ஃபோம் வரும் பேபிக்கு வந்து, நோட்டியஸ் ஃபோம்லாம். அண்ட் நீங்கள் எந்த பேபி ப்ராடக்ட் வாங்கினாலுமே இதை பாருங்கள், பாரபன்ஸ் ஃப்ரீயாக இருக்கா, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பேபியோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. எப்பயுமே என் பையனோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டராக இருந்தது. அண்டு அவங்க கலர் கூட நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கூட சிக்கோ ப்ராடக்ட், இது வந்து ஜென்டில் பாடி வாஷ் அண்ட் ஷாம்பு, இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது இப்போ வந்து என் பேபிக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆக போகுது. ஸ்டில் நான் இந்த சிக்கோ பிராண்ட் பாடி வாஷ் அண்ட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் நான் இதை வந்து பாடி வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து செப்பாமேர் தான் திருப்பியும். எனக்கு இந்த ஷாம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபியோட ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லாத ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வச்சுக்கு என் பேபியோட ஹேரை. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அவங்க தலை குளிச்சாலே ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த செப்பாமேரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட பிஹெச்சும் பார்த்தீங்கன்னா 5.5 தான். இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் தான். நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் லிக்விடாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் பேபி ப்ராடக்ட்ஸ், நீங்கள் எந்த பேபி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு சிம்பிள் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒயிட் கலரில் இருக்கணும். எனி கலர் ஆடடாக இருக்கக்கூடாது அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. இந்த ஷாம்புவும் பெஸ்ட், எனக்கு ரொம்ப இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பேபி பாத் கேப். இது வந்து பீகா ப்ராடக்ட். இது வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கினேன், எனக்கு வந்து சின்ன சைஸ் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா இந்த பாத் கேப் கண்டிப்பாக பேபிக்கு வேணும். நீங்கள் எப்போ பாடி வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு தலை நனையக்கூடாது, அதனால் இந்த பாத் கேப் கண்டிப்பாக வேணும். இதை வந்து நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த குவாலிட்டி இருந்தால் போதும். இந்த பாத் கேப்போட ஷவர் கேப் ரொம்ப முக்கியம். ஷவர் கேப் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் என்கிட்ட இப்போ ஆக்சுவலி ஷவர் கேப் இல்லை. நீங்கள் ஷவர் கேப் கண்டிப்பாக பேபி பாத் எசென்ஷியலில் வாங்கி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் ஷவர் பண்ணும்போது பேபிக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஷவர் கேப் போட்டு பண்ணிங்கன்னா, நான் மோஸ்ட்லி இந்த ஹேண்டை அப்படியே பிடிச்சிப்பேன். அது உங்களுக்கு முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, பட் ஷவர் கேப் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து இந்த மாதிரி பேபி கோம் வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கேஸ்ட்ராயில். இதுவும் என் ட்ராவல் கிட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதுவும் நாம கட்டு. இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து இதில் மேஜர் காம்ப்ளிகேஷன், அதோட ஹோம் ரெமடிஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லிங்க்கும் இதில் தரேன். இந்த கேஸ்ட்ராயில் வந்து ஸ்டொமக் பெயின் வராமல் இருக்கும், அதனால் இதை எப்போ ட்ராவல் பண்ணாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் என்னோடய ட்ராவல் கிட்டில் இது வந்து தெர்மோமீட்டர். இது எப்பயுமே இருக்கும், நீங்களும் எப்பயுமே ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. அதனால் நான் இதை பேபி ப்ராடக்ட்ஸோடு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹிக்ஸ் கம்பெனி வந்து ஒரு 200 அந்த காஸ்ட் தான் இருக்கும். இது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட டெம்ப்ரேச்சர் காட்ட ரொம்ப டைம் எடுக்கும், லைக் 1 மினிட் 12 டே. இது அது மட்டும்தான் இதோட ட்ராபேக். பேபியை கொஞ்சம் அவங்க தூங்கும் போது கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், இது போதும் நம்ம பேபிக்கு. நிறைய டிஜிட்டல் தெர்மோமீட்டர், 4 ஹெட் தெர்மோமீட்டர்லாம் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, 3000-2000 அந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பவுடர் பாக்ஸ். இதில் எப்பயுமே ஒரு பஃப்பும் இந்த காஜலும் இருக்கும். பஃப் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து இந்த மாதிரி க்ளோத்ஸில் இருக்கிறது வாங்கிக்கோங்க, ரொம்ப புசுபுசுன்னு இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்ற ரீசன், பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வீடியோவில் இருக்கும். அப்புறம் இந்த ட்ராவல் கிட்டில் நான் எப்பயுமே மஸ்ட் ஹாவ் மெடிசன்ஸ் கொஞ்சம் வச்சுப்பேன், அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். இது வந்து அவுட் ஆஃப் தி டாப்பிக்காக போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரெஸ்கிரிப்ஷன். ரீசன்ட் ப்ரெஸ்கிரிப்ஷனில் என் பேபியோட பீடியாட்ரிஷியன் கிட்ட
நான் வந்து காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே மெடிசன் எழுதி வாங்கிப்பேன். சப்போஸ் நமக்கு வந்து தேவைப்படும் போது இதை மெடிக்கல் ஷாப்பில் காட்டி கூட வாங்கலாம் அப்படின்றதுக்காக. பட் ஓரல் மெடிசன் கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நீங்கள் வந்து எப்போ உங்கள் பீடியாட்ரிஷனை பார்க்க போனாலும் நீங்களும் இந்த மாதிரி வாமிட்டிங், கோல்ட் அண்ட் காஃப், ஃபீவர் அண்ட் டயரியா இது எல்லாத்துக்குமே வந்து மெடிசன் வாங்கிக்கோங்க. அது உங்களோட டஃபஸ்ட் டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ட்ராவல் கிட்டில் இருக்கிறது. நம்ம எந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி பேபி ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதில் இன்னொரு முக்கியமான பேபி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி டிடர்ஜென்ட். லாண்ட்ரி டிடர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா இது வரை ரெண்டு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என் பேபி பிறந்ததுலேருந்து லைக் 1 இயர் வரை நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன், ஜான்சன் அண்ட் ஜான்சன். இது எனக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆஃபரில் கிடைக்கும், அதனால் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். இது நல்லாயிருக்கும். ஏன் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடர்ஜென்ட் லிக்விடில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், டஃபஸ்ட் திங்ஸ் எல்லாமே போகிறதுக்கு. அதனால தான் நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விட் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். என் பையன் இப்போ வரி பண்ணுறான், சம்டைம்ஸ் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கடிப்பாங்க, சக் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம கண்டிப்பாக லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன்து, இதுவும் நல்லா இருந்தது. அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணது வந்து சிக்கோ ப்ராடக்ட். ஏன்னா நிறையா ஸ்டெயின் ஆகுது பேபிக்கு. இது வந்து எனக்கு நல்ல ஸ்டெயின் ரிமூவராக இருக்குது. இது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆக்டிவ் க்ளீன். இதில் எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அது வந்து நான் வாங்கவே கிடையாது. பிகாஸ் இதுதான் வந்து நல்ல ஸ்டெயின் ரிமூவர். அது நியூபோர்ன் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நியூபோர்ன் பேபியை ஸ்பிட்டப் நிறையா இருக்கும். அது பிறந்ததுலேருந்தே இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆக்டிவ் க்ளீன் பேபி லாண்ட்ரி டிடர்ஜென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிடர்ஜென்ட்டை விட இதில் லெஸ் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து சிக்கோ ப்ராடக்ட். இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான். இது வந்து 1.5 ml, அதனால கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்க மாதிரி தெரியும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. பேபி இப்போ வளர்ந்துட்டாங்க, அதனால் நிறைய அழுக்கு பண்ணுறாங்க. அதனால் நான் இந்த டிட்டர்ஜென்ட் மாற்றிருக்கேன். பட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்துலேயுமே ஒரு பெரிய ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம மிஷின் வாஷ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு லிக்விட்லேயுமே கம்ப்ளீட்டாக வாஷ் ஆஃப் ஆகாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி, நான் எப்பயுமே என்ன பண்ணிவிடுவேன்னா கொஞ்சம் நேரம் சும்மா தண்ணியில் சோக் பண்ணி எல்லாத்தையுமே ப்ரஷ் பண்ணிட்டு தான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். பேபி லாண்ட்ரியில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஆன்டிசெப்டிக் லிக்விட் டெட்டால். இது இதுக்கு வந்து நான் வேறு பிராண்ட் எதுவும் எனக்கு தெரியாது, இதுவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப பழைய பிராண்டும் கூட, அதனால் டெட்டால் வந்து நல்லாயிருக்கும். பேபி க்ளோத் வந்து வாஷ் பண்ணும் போதெல்லாம் இந்த டெட்டால் வந்து அட்லீஸ்ட் ஒரு முடியாது நான் ஊற்றிடுவேன். பேபியோட க்ளோத்ஸுக்கே இவ்வளோ கேர் பண்ணுறோம் அப்படின்னா பேபியோட வெசல்ஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ணுற பாட்டிலாக இருக்கட்டும் ஆர் எனி அவங்க யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் ஆகட்டும், அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லிக்விட், பேபி லிக்விட் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், பட் என்கிட்ட இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து இது லவ் லேப் லிக்விட் கிளென்சர். இது எல்லாமே வந்து ஆன்டிபாக்டீரியல் லிக்விட், அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேபியோட எந்த ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி, டாய்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடேபிள்ஸாக இருக்கட்டும், அண்ட் நம்ம வெசல்ஸ் எது வேணால் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்லாம் க்ளீன் பண்ணதே கிடையாது. டாய்ஸ் வந்து நீங்கள் இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து மீமி. மீமியும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நான் ரீசெண்டாக தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன், இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் மீமி ஒரு லெவல் அப் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், லிக்விட் கிளென்சர்னு வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஜின் லிக்விட் கிளென்சர். இது வந்து இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர். நான் முன்னாடி சொன்னதை விட லவ் லேப் மீமி எல்லாத்த விட இது கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து நேச்சுரல் ஐட்டம்னால செய்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாகவே கோகோனட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு செஞ்சுருக்காங்க. இதுதான் நான் இப்போது பாட்டில் வாஷிங்க்கு என் பேபிக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 200 ml 150 rupees வருது. இது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்குது.
பட் அது நேச்சுரல் ஐட்டம் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரே ரீசன் தான் நான் இது வாங்கினதுக்கு காரணம். உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே கூட வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1000 ml லிக்விட் பாட்டிலே வந்து ஒரு மேக்ஸிமம் 500 தான் காஸ்ட் வரும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நேச்சுரல் ஐட்டம்ன்றனால. இவ்வளோதான் என்னோட பேபி ப்ராடக்ட். எல்லா இம்பார்ட்டன்ட் பேபி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க பேபி ஸ்கின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பேபி ப்ராடக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்க பேபியோட க்ரோத், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 3-4 months நமக்கு வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காது பேபி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றதுல. மோஸ்ட்லி வந்து நம்ம கொஞ்சம் டெலிகேட்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு செட் ஆகும். வளர வளர நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த டைம்லயும் யூ ஷுட் டிசைட் நீங்க என்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன செபாமேடாக இருக்கட்டும் சிக்கோவாக இருக்கட்டும் மோஸ்ட்லி நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஈவன் அவினோ வந்து ரொம்ப காஸ்ட்லியர். என்னோடய மந்த்லி பட்ஜெட்டில் கூட அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் போச்சு. பட் நான் அது பேபி ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக அதே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஹிமாலயா பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. பேபி கேரில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோமோ அது பேபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்கின் அலர்ஜி வரலாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு குவிக் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி இந்த ஒரு ஃபிங்கருக்கு மட்டும் லைன் மாதிரி தடவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணணும்னாலும் இப்போ என்னோடய பேபி பாத்திங் எசென்ஷியலில் இன்னொரு ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போட்டப்புறம் என் பேபி ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் உங்கள் பேபிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணி கூட பேபிக்குள்ளே கொடுத்தலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்கள் ஷாப்பிங்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கெங்கே வாங்கலாம் அப்படின்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் டாஸ்க்கை. நல்ல பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை உங்கள் பேபியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை மாதிரி இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளோட சஜஷன் நிறைய அவங்களுக்கும் தேவைப்படும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப். எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா உங்கள் மதரோட ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.